வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நடிகர் முரளி அவர்களை பற்றி தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டதுமே காதலை சொல்லிட்டேன்னு முரளி சொல்லியிருக்காரு. அதோட அவர் நடிகனாக திசை மாறிட்டாலும் கூட டைரக்டர் முரளி எனக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்படின்னு 1998 ஒரு சுவாரஸ்யமான பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. இன்னும் என்னென்ன அவரை பற்றி அவரே சொல்லியிருக்காருன்னு வாங்க வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உரையாடலை ஆரம்பிக்கும் போதே சொல்லுங்க பாஸ் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாரா முரளி. தலைமுடிய ஒட்டை வெட்டிக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு மிலிட்ரி ஆஃபீஸர் போல இருந்திருக்கிறாரு அந்த பேட்டியை கொடுக்கும்போது. வின்சென்ட் செல்வா டைரக்ட் பண்ண இரணியன் படத்துக்கான கெட்டப் தான் அது. இந்த மாதிரி ரோல்கள் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதுக்கப்புறமாக நான் ஒரு புதிய தீர்மானம் எடுத்திருக்கேன். இனிமேல் கடைசியில் வந்து பார்த்தோன்னா கடைசி ரீலில் காதலை சொல்கிறது அல்லது அப்போ கூட சொல்லாமல் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு நெஞ்சு வெடித்து சாகுறதுங்கிற மாதிரியான கேரக்டர்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். இத்தனை நாளைக்கு தான் காதலை கையில் வச்சுக்கிட்டே தவிக்கிறது. இத்தனைக்கும் என்னுடைய ஒரிஜினல் கேரக்டர் அது கிடையாது. ஒரு பொண்ணை பார்த்தா முதல் மணி நேரத்திலேயே ஐ லவ் யூ சொன்னவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார்ந்துருந்த மனைவி ஷோபாவை பார்த்துருக்காரு. அவங்களுக்கோ வெக்கம் தாங்கலைங்க. சட்டுன்னு ஷர்ட் கட் பண்ணி 1980 செப்டம்பர் 17 போயிட்டாரு முரளி. ஒரு அழகான பார்க்கு, அதன் வாசலிலே நானும் என் நண்பனும் காதலிக்காக காத்திருந்தோம். அவள் தன் தோழியோடு வந்தாள். சின்னதாக அறிமுகம் முடிந்த பிறகு என் நண்பனும் அவன் காதலியும் பார்க்கினுள் போய்விட நானும் அந்த தோழியும் தனியாக நின்றுட்டு இருந்தோம். எவ்வளவு நேரம் ஒரே இடத்துல நிற்கிறதுன்னு ஒரு வாக்கு போகலாமா அப்படின்னு நான் கேட்க அந்த தோழி பெண்ணும் சரி அப்படின்னு சொன்னாங்க. மஞ்சளும் ஆரஞ்சுமாக பூக்கள் சிதறி கிடந்த சாலையோரமாக நடக்க தொடங்கிட்டோம். ஒரு மணி நேரம், அதற்கு மேல் என்னால் தாங்கிக் கொள்ள முடியல. சட்டென்னு அந்த பெண்ணின் கைகளை பிடித்து ஷோபா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டேன். இப்படி தடாலடி பார்ட்டின்னா என்ன போய் கடைசியில் வரைக்கும் காதலை சொல்லாம இருன்னு சொன்னா எவ்வளவு வேதனையாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு அவர் வந்து பார்த்தோன்னா தன்னுடைய நிகழ்காலத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சாரு. தன்னுடைய இறந்த காலத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாரு. முரளி பேசிகிட்டு இருந்த நேரத்தில் கையெடுக்குகளில் சிகரெட் புகைந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சிகரெட் பழக்கத்தை விட்டுடலாம்னு நினைக்கிறேன். கெட்ட பழக்கம்னு நல்லா தெரியுது. குடிகாரனாக இருந்து இப்போ குடிக்கும் பழக்கத்தை சுத்தமாக விட்டுட்டேன். அதுபோல் இதையும் விட முடியாதா என்ன அப்படின்னு அவர் வந்து ரொம்பவே தமாசாக பேசியிருக்காரு. நட்ட நடு ஹாலில் தரையில் சமணமிட்டு கொண்டு குண்டு தலையணையை மடியில் வைத்து கொண்டு கண்ணை உருட்டி உருட்டி முரளி அவர்கள் தன்னுடைய 3 குழந்தைகளும் வந்து பார்த்தோன்னா அவர் மீது வந்து சாய அதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்பவே அழகாக இருந்தது அப்படின்றோம். அதே போல் கடைசி பையனை மட்டுமே வச்சுக்கிட்டு முதல் இரண்டையும் மறைச்சி வச்சுட்டா இளைஞனாக தெரிவேன் இல்லையா? ஆனால் உயிரை 3 வைக்க முடியாதே. நானே விட்டாலும் பசங்க விட மாட்டாங்க அப்படின்னு அவங்களுடைய அன்பை பற்றி பேசிக்கிட்டார். முரளி பேசிகிட்டு இருக்கும்போதே ஸ்கூல் முடிந்து பசங்களும் வந்தாச்சு. டியூஷன் போவதற்காக அவங்க வெளியேறி கொண்டிருந்த நேரத்தில் தான் குழந்தைகள் ஹேன்னு ஓடி வந்து அப்பாவை கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் ஒன்று, பின்னாடி ஒன்று அப்படின்னு தன்னுடைய பாசமலையை அப்பாவின் மீது பொழிஞ்சாங்க. ஒரு பக்கமாக முரளியினுடைய கன்னத்தை திருகிட்டு ஓடிட்டாங்க. அதோட அவருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த வீட்டிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஹால் தான். ராத்திரி எத்தனை மணிக்கு வந்தாலும் இங்கே தரையில் உட்கார்ந்து சாப்பிட்டபடி டிவி பார்த்துட்ருப்பேன். டைனிங் ஹால் பெட்ரூம்லாம் எனக்கு தேவையே கிடையாது. இங்கே உட்காந்து சாப்பிட்டு தலையணையை இழுத்து போட்டு படுத்தா 10 ஒவ்வொரு குழந்தைகளாக என்னுடைய பக்கத்தில் வந்துடுவாங்க. எனக்கு என்னமோ அப்படி தூங்குறது தான் சந்தோஷம் அப்படின்னு முரளி அவர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தார். அப்போ அவர் வந்து வீடு கட்டி கொண்டிருந்த காலம். அதில் எந்த அளவுக்கு சிமெண்ட்டு எந்த விகிதத்தில் கணக்கணும் மணல் எல்லாமே அவர் அத்துப்படியாக வச்சுருந்திருக்கார். அவருடைய வாழ்க்கை கனவு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வீடு தான் அவருடைய கனவாகவே இருந்திருக்கு. 18 கனவாக இருந்திருக்கு. அது வந்து 18 பின்னாடி தான் நிறைவேறியும் இருந்ததா. அந்த வீட்டில் கொத்தனாருக்கு உதவி செய்யும் வேலை தொடங்கி அலங்காரம் வரைக்கும் என் வியர்வையும் கலந்திருக்கிறது அப்படின்னு சந்தோஷமாக அவருடைய வீடை பற்றி பேசுவாராம். அந்த வீடு கட்டும்போது தான் சினிமா தவிர வெளியில் எத்தனை விதமான தொழில்கள் இருக்கிறதுன்னு தெரிஞ்சதா அவருக்கு. சினிமா உலகினுள் நுழைந்தது உதவி இயக்குனராகத்தான். ஆனால் அந்த ஏரியாவையே மொத்தமாக ஓரங்கட்டி விட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நிச்சயம் டைரக்ட் பண்ணணும் பாஸ் அப்படின்னு வந்து அந்த பேட்டியில் தெரிவிச்சிருக்காரு. நடிகனாக திசை மாறிட்டாலும் டைரக்டர் முரளி எனக்குள்ளதான் இருக்காரு. என்ன சிக்கல்னா ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு அடுத்து மற்றவங்க டைரக்ஷன்ல நடிக்கும் போது நடுவில் டைரக்டர் முரளி மூக்கை நுழைச்சு கருத்து சொல்வாரோன்னு பயமாக இருக்கு. ஆனா நேரம் கணியும் போது நான் டைரக்டர் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. அதோட வித்தியாசமான ரசிகராகவும் இருந்திருக்கிறாரு. முரளிக்கு வித்தியாசமான ரசிகர் ஒருவர் இருக்கிறாராம். அதாவது என்ன அது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நாளை முதல் என்று ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய சினிமா போஸ்டர்னாலும் காமராஜர் அரங்கில்
ஆறு மணிக்கு என்று செய்தி சொல்லும் அரசியல் போஸ்டர் ஆனாலும் ஓரத்தில் கரியால் கடவுள் முரளி வாழ்க என்று எழுதியிருப்பாரா அந்த ரசிகர். பெருமாள் என்பது அவர் பேரு. மதுரைக்காரர் சென்னைக்கு என்னை பார்க்க வரணும்னா மதுரையில் லாரி லிஃப்ட் கேட்டு ஏறிக்குவார். கை நிறைய கறித்துண்டுகளோடு வழியில் இஷ்டப்பட்ட இடத்தில் இறங்கி கொண்டு சுவர்களில் எல்லாம் கடவுள் முரளின்னு எழுதி தள்ளி கொண்டிருப்பார். அடுத்து ஒரு லாரி பிடிச்சு அடுத்த ஊருக்கு ரொம்ப நாளா தேடி கடைசியில் ஒரு நாள் அவரை விரட்டி பிடிச்சோம். இனிமே அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். முயற்சி பண்றேன் சார்னு சொல்லிட்டார். இப்பவும் ரோட்டில் எங்கேயாவது கரியால் எழுதியிருப்பதை பார்த்தால் கூட அட பெருமாள் சென்னைக்கு வந்திருக்கிறார் போல இருக்குன்னு தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உண்மையிலே இப்படிப்பட்ட ரசிகர்கள் எல்லாமே கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லணும். தங்களுடைய நடிப்பாலையும் அதே போல திறமையாலையும் வந்து நிறைய ரசிகர்களை கட்டி போட்டிருக்கக்கூடிய நடிகர்கள் இருக்காங்க. இப்போ முரளி அவர்களினுடைய பையன் அதர்வா கூட தொடர்ந்து நிறைய படங்களில் வந்து நடித்து வந்துக்கிட்டே தான் இருக்காரு. அதையும் தாண்டி முரளி அளவுக்கு அவர் வெற்றி அடைவாரா இல்லையான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் முரளி அவர்களை போல ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்கள் நடிக்கிறதுக்கு அவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின் தான் இன்னுமே நம்மளுக்கு நிறைய படங்களை பார்க்கும்போது தோணுது.